நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். காவேரிக்காக சட்டசபையை கலக்கிய எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த கேள்விகளால் அதிர்ந்து போன முதலமைச்சர். இன்னைக்கு சட்டப்பேரவையினுடைய கடைசி நாள். இந்த நிறைவு நாள்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவையில கொண்டு வருகின்றார். அது கர்நாடக அரசாங்கமானது மேகதாதுல அணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறது. அதுவும் இல்லாம காவேரி மேலாண்மை ஆணையமானது இந்த மேகதாதுல அணை கட்டலாமா கட்டக்கூடாதா மத்திய அரசாங்கத்துடைய நீர்வளத்துறையானது என்ன சொல்லுது, நீங்க மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கத்திடம் இருந்து என்ன கேட்கறீங்க, இப்படி கருத்து கேட்பதற்காக காவேரி மேலாண்மை ஆணையமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிந்துரையை அனுப்பி இருக்கிறது. அதுவும் இல்லாம கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்களா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் அனுமதி அளித்தவுடனே மேகதாதுல அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக நிதியும் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்த போதும் நம்ம தமிழக அரசாங்கமானது அதற்கு எதிராக என்ன பண்ணிருக்கிறது, முதல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். எத்தனை நாளும் எதிர்கட்சி வரிசையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில சம சம்பவத்தை நிகழ்த்தி விட்டார். அதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு இல்லையா, அந்த காவிரி மேலாண்மை வாரியமானது காவிரி நீரை பகிர்ந்து கொள்ளுகின்ற எல்லா மாநிலத்துக்கும் வந்து லெட்டர் எழுதியிருந்தாங்க. மேகதாதுல அணை கட்ட போறவங்க காவிரி மேலாண்மை வாரியத்துல அதை பற்றி பரிசீலிக்க வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசாங்கமானது கோரிக்கை வைக்குது. தமிழ்நாடா இருந்தாலும் சரி, ஆந்திராவா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, கேரளாவா இருந்தாலும் சரி, உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லெட்டர் அனுப்புனாங்க. நம்ம திருப்பி மேகதாதுல அணை கட்டக்கூடாது, மேகதாதுல அணை கட்டினோம்னா எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைவோம் என்பதை பற்றி காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டோம். ஆனா இருந்தாலும் காவிரி மேலாண்மை வாரியமானது நம்முடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி காவிரி மேலாண்மை வாரிய ஆணைய கூட்டத்தில் இந்த மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக விவாதித்து இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை வாரியமானது கர்நாடக அரசாங்கத்துடைய கருத்துக்கு மத்திய அரசாங்கமும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகமும் என்ன கருத்து சொல்ல போறாங்க, அவங்க அனுமதி அளிக்க போறாங்களா கட்டக்கூடாதா, இல்ல கர்நாடக அரசாங்கத்திடம் என்ன கேட்க போறாங்க, உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பி வச்சிருக்காங்க. நமக்கு தெரியாதுங்களா, உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி காவிரி நீரை பகிர்ந்து கொள்ளுகின்ற மாநிலங்களுடைய அனுமதி இல்லாம எந்த ஆற்றின் குறுக்கேயும் அணை கட்ட முடியாது. குறிப்பா காவிரி நீரினுடைய வடிகால் நிலமா இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம காவிரியில ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய நீர்வளத்துறை கிட்ட போய் முறையிட போறோம், மத்திய அரசாங்கத்திட்ட போய் முறையிட போறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னங்க இது, நாங்க கேள்வி கேட்ட பிறகுதானா கர்நாடகா என்ன செய்யுது, காவிரி மேலாண்மை வாரியம் என்ன செய்யுது, நாம் என்ன செய்ய போறோம் என்று சொல்லுவீங்களா? சரி, அதெல்லாம் இருக்குதுங்க. இந்த காவிரி மேலாண்மை ஆணையமானது நம்முடைய அனுமதி இல்லாம காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதை பற்றி விவாதித்திருக்காங்க இல்லையா, அதற்கு இந்த சட்டப்பேரவையில் எந்த மாதிரி எதிர்ப்பை தெரிவிக்க போறீங்க? அதுவும் இல்லாம தொடர்ச்சியாக கர்நாடக அரசாங்கமானது காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட போறோம் சொல்லிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக ஒரு கண்ட தீர்மானத்தை ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. அதோட காவிரி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த விவாதத்துக்கு அனுமதி இல்லை என்று சபாநாயகர் மறுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து பத்திரிகையாளர் மத்தியில சர மாதிரி கேள்வி கேட்டாரு. உண்மையாக திமுக அரசாங்கமானது அந்த கேள்வி எல்லாம் எதிர்கொள்ள முடியாம தள்ளாடுச்சு என்றுதான் சொல்லணும். எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் காவிரி மேலாண்மை ஆணையத்துல மேகதாதனை கட்டுவது தொடர்பாக எந்த விவாதமும் நடத்தல, அதற்கு அனுமதியும் இல்லை. குறிப்பா கர்நாடகாவில பாஜக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் காவிரி மேலாண்மை ஆணையமானது சரியா நடந்தது, உரிய நீரை தந்தது. ஆனால் இன்றைக்கு இங்க திமுகவும் அங்க காங்கிரசும் வந்த பிறகு உரிய நீரும் தரமாட்டாங்க. காவிரி மேலாண்மை ஆணையமானது உரிய நீரை தர வேண்டும் என்று உத்தரவும் இடவில்லை, அந்த நீர் தரந்தாங்களா இல்லை என்பது பற்றி கண்காணிக்கவும் இல்லை. ஆனால் புதிதாக காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு எதற்காக விவாதம் நடத்தியிருக்காங்க அப்படின்ற கேள்வியை கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி. காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கான அதிகாரங்கள் என்னன்னு சொன்னாதான் காவிரி மேலாண்மை ஆணையமானது மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்கலாமா விவாதிக்க கூடாதா என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் சொல்லிவிட்டு
காவிரி ஆணையத்தினுடைய அதிகாரங்களையும் பட்டியலிட்டார் எடப்பாடி பழனிசாமி. முதல்ல அணைகள்ல எவ்வளவு நீர் இருக்குது என்று சொல்லிட்டு ஒழுங்காற்று குழுவினுடைய ஒத்துழைப்பின் பேர்ல கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, காவிரி நீரை மற்ற மாநிலங்களுக்கு எந்தெந்த மாதம் எவ்வளவு எவ்வளவு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ரெகுலேட் பண்ணி அந்த அளவுக்கு தண்ணி திறக்க வேண்டும் என்று கர்நாடகா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, காவிரியில திறக்கப்படுகின்ற தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பிலிகுண்டில் இருக்கக்கூடிய 0 பாயிண்ட்ல எவ்வளவு கனடி தண்ணீர் போகிறது, காவிரியில கர்நாடகா சரியாதான் தண்ணி திறக்கிறதா, இப்படி கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அணையுடைய பாதுகாப்பு எவ்வளவு இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும், இவ்வளவுதான் காவிரி மேலாண்மை வாணியத்தினுடைய வேலைகள். ஆனா புதுசா அணை கட்டுவது தொடர்பாகவோ இல்ல மற்ற விஷயங்கள் தொடர்பாகவோ காவிரி மேலாண்மை வாரியமானது ஆட்களை கூப்பிட்டு விவாதிக்க கூடாது, அதுக்கு அதிகாரமே கிடையாது. இப்படி அதிகாரம் இல்லாத ஒரு ஆணையமானது ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழக அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்துல நம்ம அதிகாரிகள் இதை பற்றி பேசக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அந்த கூட்டம் முடிகின்ற வரைக்கும் ஏன் உள்ள உட்கார்ந்திருந்தாங்க? இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துல மேகதாது அணை பற்றி விவாதிக்க கூடாது என்றால் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வெளியே வந்துடணுமா இல்லையா? ஏன்னா அந்த மின்ட் கூட்டத்துல மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த அதிகாரிகள் கிட்டையும் கையெழுத்து வாங்கி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புகின்ற வரைக்கும் தமிழக அரசாங்கமானது ஒத்துழைப்பு தந்திருக்கிறது. மேகதாது அணை தொடர்பாக காவிரி மேலாண்மை வாரியம் விவாதிக்குதுன்னு சொன்ன உடனே தமிழக அரசாங்கமானது ஒன்னு மத்திய அரசாங்கம் ஓடி இருக்கணும், இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கணும், இல்ல கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு வந்து எப்பா இப்படி எல்லாம் வந்து பண்ணாதப்பா தப்புப்பா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய காவிரி நீர் உரிமையானது மொத்தமா போச்சு, கொடுக்கின்ற கொஞ்சம் தண்ணியும் நெட்டு புடிங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணுமா இல்லையா? எதுவுமே செய்யலையே. சோ இப்போ காவிரி மேலாண்மை வாரியமானது தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி இருக்கனால சட்டப்பேரவையில அந்த ஆணையத்துக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் ஏற்றனாதான் என்ன? நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகல காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சிக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை ஏற்ற மாட்டீங்க. நாங்க ஆட்சி இருக்கின்ற போது மட்டும் இது அடிமை அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானம் ஏற்ற முடியுமா, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அன்றைக்கு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என்று பாஜக நிதி ஒதுக்குகின்ற பொழுது உடனடியாக நாங்க பாராளுமன்றத்தை 26 நாட்கள் முடக்கணும், அதுவும் இல்லாம மத்திய அரசாங்கத்துக்கு கண்டன தீர்மானத்தை ஏற்றணும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தணும், அதுவும் இல்லாம கண்டன தீர்மானமும் ஏற்றணும். ஆனா நீங்க ஏற்றினீங்களா? எதுவுமே ஏற்றலையே. அப்படின்னா நான் உச்ச நீதிமன்றம் போவோம், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம உச்ச நீதிமன்றம் போவோம்னு சொல்றீங்க, ஒருவேளை மத்திய அரசாங்கமானது ஒப்புதல் அளித்து விட்டு அதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையத்துல தான் எல்லாம் கையெழுத்து போட்டீங்களே ஆலோசனை கூட்டத்துல, ஏப்பா காவிரி மேலாண்மை ஆணையத்திலே ஒப்புதல் பெற்றிருக்காங்களப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை உச்ச நீதிமன்றமானது மேகதாது அணை கட்டுங்கப்பா, கீழே இருக்கின்ற ஸ்டேட்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா, எப்படி காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணையத்தை போட்டோமோ அதே மாதிரி மேகதாது அணைக்கு ஒரு ஆணையத்தை போட்டு கண்காணிப்போம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மேகதாது அணை கட்டுங்க அப்படின்னு அனுமதி அளித்து விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை நம்மளால நம்பவே முடியாது. ஏன்னா பல தருணங்கள்ல காவிரியில தண்ணி திறக்காத கர்நாடக அரசாங்கத்தை எதிர்த்து நாம உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம். அந்த தருணம் எல்லாம் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் குடிநீருக்கு தண்ணி பத்தலைங்க, நாங்க என்ன பண்றதுங்க, வறண்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே பாசனத்துக்கு நீர் என்று சொன்ன கர்நாடக அரசாங்கம் கடைசியில பெங்களூருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு 290 TMC இருந்தது, 270 TMC இருந்தது, 222 TMC இருந்தது, இப்போ 199 TMC வந்தது. கடைசி வரைக்கும் நமக்கு கொடுக்க வேண்டிய நீரானது உச்ச நீதிமன்றத்துக்கு போக போக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்குது. அதனால கர்நாடகாவில் பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும். அங்கே கர்நாடகாவில் பாஜக வலிமையாக இருக்கிறது, அதே மாதிரி காங்கிரஸும் வலிமையாக இருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் மக்களுடைய நன்மதிப்பை யார் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் மேகதாது அணை கட்டுவேன் நீயும் மேகதாது அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. ஒருவேளை மேகதாது அணை கட்டுறதுக்கு நாம் அனுமதி அளித்தா கர்நாடக மக்கள் ஒட்டுமொத்த பேரும் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கமானது மறைமுகமான உத்தரவையோ இல்ல கர்நாடக அரசாங்கமானது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் தமிழகத்தின் உரிமை உச்ச நீதிமன்றம் போய் பெற முடியுமா? அதனால நீங்க ஆரம்பத்திலே தடுத்து இருக்க வேண்டும். ஏப்பா மத்த ஸ்டேட்லாம் இருக்கிறாங்களா அவங்க விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கேரளாவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குதேண்ணா, ஆந்திராவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குதேண்ணா, இல்ல பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்கு தண்ணி பிரச்சனை இருக்குதேண்ணா, நமக்கு மட்டும் தான் தண்ணி பிரச்சனை,
நாம தான் வந்து காவிரியினுடைய ஜீவாதார பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம். ஆந்திராவுக்கு கோதாவரி இருக்குது, கிருஷ்ணா இருக்குது, அவங்ககிட்ட தண்ணி வாங்கி நிற்கிறோம். கேரளாவுக்கு முல்லை பெரியார் இருக்குது, அவங்ககிட்ட தண்ணி வாங்கி நிற்கிறோம். நாம தான் தண்ணிக்கு அல்லாடிட்டு இருக்கோம். நமக்கு தான் மிக மிக முக்கியம். அதனால நாம காவிரி உரிமையை விட்டு கொடுத்துடக் கூடாது. அதுவும் இல்லாம காவிரியானது கர்நாடகாவை தாண்டி 780 கிலோமீட்டர் நம்ம தமிழகத்தில் தான் போகுது. அவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயம் பாதிப்பு அடைவான். அதனால எவெல்லாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரி உரிமையை பேசலானு இல்லையோ, நாம பேசி ஆகணும் ஐயா. அங்க இருக்கின்ற அரசியலை நீங்க வெளியெடுத்து காட்டுறீங்க. அதுல வானதி சீனிவாசன் கூட சொன்னாங்க, அங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது, நீங்க அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் இல்லையா? தண்ணி தான் உரிய நேரத்தில் வாங்கி கொடுக்கல, குருவை சாகுபடியும் போச்சு, சம்பாவும் போச்சு, தாளடியும் போச்சு. அதனால தண்ணி போனா கூட பரவாயில்ல, அணை கட்டாம தடுக்கலாம் இல்லையா பேச்சு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும், அட போமா, பல முறை பேசிட்டோம், பேசி பேசி தோத்து போனதுனாலதான் நாம மத்திய அரசாங்கத்தை கிட்ட போய் முறையிடுறோம், அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தை போய் முறையிடுகின்றோம். நம்ம அனுமதி இல்லாம அவங்க ஒருபோதும் உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் அணை கட்டுவதற்கு அனுமதிக்க முடியாது. கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுவது என்ன, அவ்வளவு சுலபமான வேலையா? அந்த மேகதாதுல அணை கட்ட போறோம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கு தெரியுமா? அந்த விவசாயிகள் நிலம் கொடுக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாம பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லைக்குள்ள வருது. அதுவும் இல்லாம சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டும். மாநில அரசாங்கம் தந்துட்டா கூட மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணுமா இல்லையா? இப்படி பல்வேறுபட்ட அனுமதிகளை கர்நாடக அரசாங்கம் வாங்க வேண்டியதா இருக்குது. அதனால மேகதாதுல அணை அவங்களால கட்ட முடியாது, நம்ம அணை போட்டு தடுத்துடுவோம். அதனால உங்களை விட எங்களுக்கு காவிரி மீது நிறைய அக்கறை இருக்கிறது, அதனால காவிரி உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் வந்து சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லாத போது எதற்காக இந்த ஆலோசனை நடத்தினாங்க? அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் ஏன் கலந்துகிட்டாங்க? அந்த ஆலோசனை கூட்டத்தில் எதற்காக அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் போறோன்னு சொல்றவங்க, நாங்க கேள்வி கேட்பதற்கு முன்பாக காவிரியில் என்ன நடந்து கொண்டிருக்குது என்பதை பற்றி ஏன் வாய் திறக்கல? இந்த அரசாங்கம் எதை மூடி மறைக்கிறது? தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும், மேகதாதுல அணை கட்ட போறோம், நிதி ஒதுக்க போறோம் சொன்ன பிறகு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற இந்த தருணத்துல எல்லாவற்றையும் இந்த அரசாங்கம் எதற்காக மூடி மறைக்கிறது? எப்போ உச்ச நீதிமன்றம் போக போறீங்க? எப்போ கர்நாடக அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்க போறீங்க? எப்போ காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்க? இதெல்லாம் இன்னைக்கு பேசி எப்படி வேலைக்கு ஆகும்? அதாவது 1/2/2024 மேகதாதனை கட்ட போறதுக்கான முன்வடிவை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிடுச்சு கர்நாடக அரசாங்கம். அன்னைக்கு எதையுமே பேசாம இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் எதுக்காக பேசுறீங்க? இன்னைக்கே விளக்கம் அளிக்கிறீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கின்ற வரைக்கும் தமிழக அரசாங்கமானது எதுவுமே செய்ய காணும். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் காவிரி தொடர்பாக சட்டப்பேரவையை கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டாரு. அதிகப்படி அந்த இடத்துல பேச முடியாது, அப்படியே பேசினாலும் நேரலையா டப்புன்னு கட் பண்ணி போடுவாங்க. அதனால பத்திரிகளை சந்தித்து செம கேள்வி கேட்டு போட்டாருங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியா இப்படி அப்படின்னும், அதே மாதிரி காவிரி தொடர்பாகவும் மேகதாதனை தொடர்பாகவும் காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பாகவும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது, எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் காவிரி மேலாண்மை வாரியமானது எப்படி நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராட்டம் நடத்தணும் என்று பட்டியலிட்டாருங்க. ஸோ இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அந்த உரிமையை விட்டு கொடுத்துருவாருங்களா? அதற்காக தான் கவன தீர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவை கலக்கியிருக்காரு. நம்ம உரிமை, நமக்கான தண்ணி கர்நாடகா மறுக்கிறது, பாஜக இருந்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, காங்கிரஸ் வந்த பிறகு எந்த அளவுக்கு கூட்டணியில் இருந்தால் கூட தமிழகத்தை வஞ்சிக்கிறது, அதை பற்றி திமுக வாய் திறப்பது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லி ஆக வேண்டும், காவேரி பிரச்சனை பற்றி எடப்பாடி பேசினார்னா, அண்ணாமலை பேசினார்னா, நம்ம வாழ்வுரிமையை பேசியிருக்கின்ற ஒரு மனிதனை பற்றியும் முன்னெடுத்துக்கிற முன்னெடுப்பை பற்றியும் பெருமையாக பேசினா நம்ம ஆளுங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, திட்டியும் போடுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கன்னு தெரியலைங்க. நமக்கான உரிமையை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.